24 மணி நேரமும் ஒருத்தன் பேசாமையும் மன அமைதியில் தான் இருக்க முடியாது. இருக்கிறான் அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது, அவனும் கடவுளும் ஒன்று. இந்த அறிவியல் தனது இயலாமையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இதுக்கப்புறம் எனக்கு முடியல அப்படின்னு எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த இடத்துல இருந்து தான் ஆன்மீகம் தொடங்குகிறதுன்றாங்க சித்தர்கள். அடுத்தவனை பார்க்கவே பார்க்காது. நீ உண்மையாகவே வளரணும்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில? உண்மையாகவே உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா? நீ ஒன்றை மட்டும்தான் பண்ணணும், என்ன? அடுத்தவனை பார்க்குறத முதல்ல. பாதி பேரில், முக்கால்வாசி பேரில், அதுக்கு மேலே 95% மக்களுக்கு மேல் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். சூரியவம்சம் எத்தனை பேர் பார்த்தீங்க? நிறைய பார்த்துருக்கீங்க. சரி, ஓகே. சூரிய வம்சத்தில் சலக்கு சலக்கு சரியே செய்யலை, சலக்கு சலக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? சரணம் குருவே சரணம். மகாவிஷ்ணு தம்பி வந்து நீடூடி வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குலம் எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நல்லா இன்னும் மிகப்பெரிய சேவைகள் செஞ்சிட்ருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறேன் தினந்தினம். அதான் போன மாதம் 7ஆம் தேதி தீட்சை வாங்கினேன், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துட்டுருக்கேன். பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நடந்துகிட்ருக்குது. ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் கண்டுட்டுருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். குடும்பமும் சிறப்பாக போயிட்டுருக்குது. மனசார நான்வெஜ்ஜு சாப்பிட்றதை விட்டாச்சு, அதே மாதிரி குடிப்பழக்கத்தையும் விட்டாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கேன். இதெல்லாம் அதே மாதிரி எங்கள் கிளாஸ் நடந்ததுனாலும் என்னை வர சொன்னீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து சேர்ந்து என்னால் முடிஞ்ச உடல் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. குருவே சரணம். மாபெரும் சயின்டிஸ்ட், மாபெரும் லெவலில் இருந்த சயின்டிஸ்டே ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் இது எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க, எல்லாரும் சரண்டர். எந்த இடத்தில் இந்த அறிவியல் தனது இயலாமையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இதுக்கப்புறம் எனக்கு முடியல அப்படின்னு எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த இடத்துல இருந்து தான் ஆன்மீகம் தொடங்குகிறதுன்றாங்க சித்தர்கள். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் ஏன் தொடங்கணும்? ஆன்மீகத்தோட வலிமை என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா ஆன்மீகம்னா ஏதோ எப்போ பார்த்தாலும் சாமி ஃபோட்டோ வச்சு கும்புறது, கோயிலுக்கு போகிறது, பட்டை அடிச்சுக்கிறது, தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறது, 4 பேர் முன்னாடி பில்டப் பார்த்து சுற்றிட்டு திரியிறது, அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது, தவம் பண்ணால் எடுத்தோன்னு இன்னொருத்தனை தொடாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் ஆன்மீகம் நினைக்கிறீங்களா? சரி, இப்படிலாம் வாழ்ந்து சில பேர் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களாம் சரியாக பண்ணலையான்னு கேட்டால் அடுத்தவனை பார்க்கவே பார்க்காதீங்க. நீ உண்மையாகவே வளரணும்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில்? உண்மையாகவே உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா? நீ ஒன்றை மட்டும்தான் பண்ணணும், என்ன? அடுத்தவனை பார்க்குறத முதல்ல நிறுத்தணும். அடுத்தவனை காப்பியே அடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தவன் ஒரு செயலை செய்வான், அந்த செயல் பின்னால் இருக்கும் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. டெய்லி ஒருத்தன் குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஆஹா, இது நல்ல கேரக்டராக இருக்குது, நீங்களும் சாக்லேட் டெய்லி ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அடுத்து? சரி, டெய்லியும் சாக்லேட் வாங்கி கொடுத்து அவன் குழந்தைய கடத்திட்டு போயிட்டான். இப்போ நீ அவனை வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்துருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மனைவி கண்ணு முன்னாடி வந்தாலே உன்ன மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லடி. கண்ணை பாரு, மூக்கை பாரு, லிப்ஸை பாரு, காதை பாரு, கையை பாரு, காலை பாரு, இவ்வளோ அழகா நீ, இவ்வளோ அற்புதமா, உன்ன மாதிரி ஒருத்தைய பார்த்ததே இல்லைன்னு சொன்னோன்னே மனைவிக்கு அப்படியே பறக்குது. சிண்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே வானத்தில் பறக்குது. நம்ம புருஷன், நம்ம பாய் ஃப்ரெண்டு நம்மளை இப்படி புகழ்ந்து பேசுகிறாரு, இவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு, இவ்வளோ அற்புதமாக பேசுகிறாருன்னு சொல்லி தோணுது. ஆனால் மைண்டு ஃபுல்லாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வேற ஒரு பொண்ணை மைண்டில் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏதா புரியுதா? இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு வெளியில இந்த உலகம் எப்படிலாம் செயல்படுதோ வெளியில பாக்குறத மட்டும் உண்மைன்னு நினைச்சு அப்படியே காப்பி பண்ணி உங்க வாழ்க்கையை கட் காப்பி பேஸ்ட்டு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? யாருக்கு சுயமான குணம்ன்றீங்கன்னா, என் கேரக்டரே சுயமான ஒரு கேரக்டரே கிடையாது. எனக்கு முதல்ல கேரக்டர்ன்ற ஒன்னே கிடையாது, அப்புறம் எங்க போய் சுயமான கேரக்டர்? சில நேரத்தில் டக்குன்னு பார்த்தா சிவனை பத்தி தோணுது, டக்குன்னு விஷ்ணுவை பத்தி தோணுது, டக்குன்னு எதுவுமே பண்ணலாம், பண்ணாமல் அமைதியாக உட்காந்துக்கலாம் தோணுது. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா உட்காந்து பேசாமல் நம்ம சாமியாராக காட்டுக்குள்ளே ஓடிடலாமான்னு தோணுது. சம்மந்தமே இல்லாமல் சில நேரம் டிவி பார்க்கலாமா, தேட்டருக்கு போகலாமான்னு தோணுது. எங்களுக்கே அவ்வளோ ஓடுது, நீங்கள் எங்கே அவ்வளோ சீக்கிரம் நிறுத்துறது?
புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை, 24 மணி நேரமும் ஒருத்தன் பேசாமையும் மன அமைதியிலாம் இருக்க முடியாது. இருக்கிறான் அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது, அவனும் கடவுளும் ஒன்று. அப்படி யாராவது இருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரமும் நான் மன ஒடுக்க நிலையில் இருக்கிறேன், எனக்கு எதை பற்றியும் எனக்கு திங்கிங் கிடையாது, பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அப்படி இருக்கிறவன் முதல்ல இங்கே இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசுகிறத கட் பண்ணிட்டு என் எனர்ஜியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு என் எனர்ஜியை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு பேசுகிறத டோட்டலாக கம்மி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்கிற தலைவலி எப்படியும் பயிற்சி கொடுத்தா ஒருத்தரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது தெரியும் எனக்கு. இருந்தாலும் தலையெழுத்து தலைவிதி இருந்தாலும் நம்ம கொடுக்கணுன்றக்காக கொடுத்துட்ருக்கோம், குருநாதரோட உத்தரவு. இத்தனையும் கடந்து இதை நான் இதை பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பேசாமல் யாரை பார்த்தாலும் அழுகிற ஒரு ஃபீலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்க, என்னடா அழுகிறதுக்கு இதுக்கு, என்னடா உச்சகட்டம் அதுதான். ஒரு உயிர் கஷ்டப்படுதே, ஒரு உயிர் ஏங்குதே, ஒரு உயிருக்கு இந்த தேவை இருக்கே, ஒரு உயிர் இவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எப்போ நம்ம அந்த உயிரை நினச்சி கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறோமோ, ஆன்ம உருக்கம் என்பது உள்ளுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஆன்ம உருக்கம் நடக்கும்போது ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறும். அருள்னா பிளஸ்ஸிங்ஸ்ன்னு நினைக்காதீங்க, பிளஸ்ஸிங்ஸ் தான், பிளஸ்ஸிங்ஸை கடந்து இட் இஸ் லைக் ஆப்ஜெக்ட். உங்களது ஒவ்வொரு செல்களும் ஆன்ம உருக்கத்தோடு நீங்கள் இருக்கும்போது எப்படி மாறும், அருளாக, அருள் எனும் பொருளாக மாறுகிறது. வளல் பெருமான் சொல்றார், அன்னதானம் போடுறவங்க எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குது, ஏன் இறைநிலைக்கு போக முடியல, ஏன் இறைநிலைக்கு போக முடியலன்னா சாப்பாடு கொடுக்குறத வேலையாக நினச்சி பண்ணுறான், அதனால் அவன் குடும்பத்துக்கு நல்லது நடக்குது, பிஸ்னஸ் நல்லா போகுது, லாபம் வருது, பொண்டாட்டி பிள்ளைங்க சண்டைலாம் போகுது, எப்போ இறைவனை பார்க்குறது. அப்போ அந்த சாப்பாடு கொடுக்கும்போது ஞானம் வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும், இந்த சாப்பாடை கொடுக்கும்போது இந்த உயிருக்கு எவ்வளவு தேவை இருக்கும், எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், இந்த உயிர் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானுன்னு சொல்லி உங்களது ஆன்மா உருவணும். சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் கண்ணீர் வரணும். அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருந்தேன்னு வைங்களேன், இன்னும் அட்டமா சித்திலையும் உச்சகட்ட சித்திலாம் கைகூடி யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, கர்ம சித்தி, அட்டமா சித்தி, அத்தனை சித்தியும் பெற்று இந்நேரம் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் அப்படின்னா என்ன, கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒளி ரூபத்தில் இருக்காருன்னா நம்ம ஒளியாகவே மாறிடுறது. அதுக்கு இன்னும் எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் கடந்து போக வேண்டியது இருக்குது. நமக்கு வந்து டெஸ்டினேஷனை பற்றி கவலை இல்லை, எப்படி கவலை இல்லை, இது எங்கே போகுது, எங்கே போய் முடிய போகுது, எது அவசியமானது எது அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பயணம் பண்ணணும்ல, பாதி பேரில் முக்கால்வாசி பேரில் அதுக்கு மேலே 95% மக்களுக்கு மேல் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், தொட்டதுக்கெல்லாம் வலிக்குது, தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது, எரிச்சலாக இருக்குது, வாழ்கிற வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம், இன்னும் ஒருத்தவங்க சொன்னால் திட்டுனா வலிக்குது, இன்னும் ஒருத்தவங்க காயப்படுத்தினா எரியுது, ரொம்ப வேதனைப்படுத்தினா கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன படிப்பு படிச்சிருக்கோம், என்ன என்ன பிஹெச்டி முடிச்சு என்ன பிரயோஜனம், எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம், யோசிங்க என்ன பிரயோஜனம். எல்லாம் நமக்கு தெரியுது, தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் தெரியாத மாதிரி இருக்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா மேக்கப் பண்ணிட்டு அழகாக எங்கே போனாலும் நம்மளை நல்லா அழகாக காமிச்சுக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களை வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் தான் சாகர வரைக்கும் இருக்குது, உங்களை வெளி காமிச்சுக்கணும், வெளி காமிச்சுக்கணும். இந்த ஒரு சின்ன டேட்டா உங்களுக்குள்ளே இருந்ததுனாவே என்னை ஒருத்தனாவது ரெகக்னைஸ் பண்ணணும், நான் எங்கே போனாலும் என்னை ஒரு 4 பேர் மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுனாவே, அந்த குட்டி எண்ணம் ஒரு ட்ராப் இருந்ததுனாவே, எப்படி வந்து எவ்வளோ பாலில் ஒரு 2 ட்ராப் இல்லை ஒரு ட்ராப் பாம்போட விஷம், ராஜநாக பாம்போட விஷத்தை நீங்கள் விட்டீங்கன்னா அந்த மொத்த பாலும் எப்படி விஷமாக மாறிவிடுமோ, அதுபோல் உங்களோட மனதில் நான் அடுத்தவனை பார்த்து தான் வாழ போகிறேன், இந்த உலகம் உண்மை, எல்லாமே உண்மை நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு டேட்டாவை வச்சு தான் ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் பொய்ன்னு நான் வாழ்கிறதுனால ஒருத்தனையை திட்டினாலும் பொய்ன்னு தெரியுது, ஒருத்தனை போய் தப்பாக சொன்னாலும் பொய்ன்னு தெரியுது, ஒருத்தன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்ப தவறு தவறாக அவதூறாக சொன்னாலும் சரி இது பொய்ன்னு தெரியுது. கோபம் வர மாட்டேங்குது, வரும் எப்போயாவது வரும், ரொம்ப திமிருத்தனை முடிச்சு ஆடுறவங்களை பார்த்தா கோபம் வரும், கோபமே வராதுலாம் கிடையாது, வரணும். இருமல் வந்தால் இரும்புறோம்ல, தும்மல் வந்தால் தும்புறோம்ல, அப்போ என்ன கோபம் வந்தால் மட்டும் கோவப்பட மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம். ஒன்று கோவப்படாமல் உள்ளுக்குள்ளேயே செரிமானம் பண்ண தெரியணும், உள்ளே கரைச்சரணும், அடுத்து அது வெளியவே வரக்கூடாது. அப்படி இல்லைனா கோவப்பட்டு வெளியில் எடுத்து விட்டுறணும், ரெண்டும் மனம் உள்ளுக்குள்ளே போட்டு சப்ரஸ் பண்ணி வச்சுட்ருக்கீங்க, புரியுதா? சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா கருமாந்தரமும் உள்ளே போய் உட்காந்துக்குது, எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வலி ஏற்படுத்துது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, டைட்டானிக் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற சினிமா தான், எப்படி இன்னும் ஈஸியாக. சூரியவம்சம் எத்தனை பேர் பார்த்தீங்க, நிறையா பார்த்துருக்கீங்க,
சரி ஓகே. சூரிய வம்சத்தில் சலகு சலகு சரியே செய்யலை சலகு சலகுன்னு ஒரு பாட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? தேவயானி சரத்குமார் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க, என்னங்க சிரிக்கிறீங்க பதில் சொல்லுங்க. சலகு சலகுன்னு ஆடுவாங்களா? ஆஹா, அற்புதமான பதில். அது அதை நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? சரத்குமார் தேவயானி டான்ஸு சூப்பர் தோணுதா தோணலையா? டக்குன்னு உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்துட்டேன். இப்போ அப்படியே சீனை மாற்றுவோம். ஒரு சீனில் வேற ஒரு படத்தில் ஒரு கர்ப்பிணி பொண்ணை ஒருத்தர் என்ன பண்ணுறா அப்படின்னா, கீழே விழுகும்போது மண்டையில் அடிபட்டு ரத்தமாக போது ஒரு கத்தி எடுத்து நிறமாச கர்ப்பிணி வயிற்றில் குத்தி குழந்தையும் கொள்கிறான் அம்மாவையும் கொண்டுட்டான். இந்த சீன் கேட்கும்போது எப்படி இருக்கு? எங்கள் முகத்தில் சிரிப்பை காணோம். நீ எல்லாம் மனுஷனாடா, இந்த சீன் சொல்லும்போது எவன்டா சிரிப்பான்னு கேட்குறீங்களா? பதில் சொல்லுங்கள், ஏன் சிரிக்கல? கோவம் வருது, ஆத்திரம் வருது. சரி அப்படியே இப்போ சீன் வேறு ஒரு சீன் மாத்திரம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஆண் பெண் ரெண்டு வாதம் சி மூஞ்சி முகர கட்டி போடி அந்த பக்கம் போட அந்த பக்கம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன், எப்படி தெரியும் எப்படி இதை கேட்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குது? இவ்வளோதான் மேட்ரு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையோட தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னென்னா, சினிமாவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் ரியாலிட்டியில் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அங்கே என்ன சீன் நடக்குதோ அந்த மாதிரி அது கொஞ்சம் மாசாக பிஜிஎம் போட்டு வேறு லெவலில் டயலாக்லாம் எழுதி சூப்பராக ரெடி பண்ணியிருப்பானுங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே என்ன நடக்குதோ அதுதான் சினிமாவில் நடக்குது, சினிமாவில் நடக்கிறது தான் இங்கே நடக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, விஷுவல்ஸ் எந்த விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த விஷுவல்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது உங்கள் உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் டோபமைன் சுரக்குதுன்றீங்க. எவன் தெரியுமா ஞானி, எந்த சீன் நடந்தாலும் அந்த சீனுக்கு உள்ளே போகாமல் அந்த சீன் வேற நான் வேறன்னு பிரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா உடல் தனியாக மனம் தனியாக பிரிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த சீன் உங்களுக்கு உடல் அளவில் உணர்வு ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எந்த சீன் சொன்னாலும் இப்போ ஒரு 100 பேர் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சு போகிற எக்ஸாம்பிளுக்கு, 100 பேருக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வரீங்க, 100 பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரச்சனையை கொண்டு வரீங்க. ஒருத்தங்க அழுதுகிட்டே பேசுறீங்க, ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, ஒருத்தங்க உருண்டு பிறண்டுட்டு பேசுறீங்க, ஒருத்தங்க வந்ததுலேருந்தே எம்எல்ஏ வெறுப்புலேயே பேசுறீங்க. இத்தனை பேர் இத்தனை விதமாக அந்த உங்கள் பிரச்சனையன்ட்ட சொல்கிறீங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்களாம் ஒரு பிரச்சனை ஏன்ட்ட வரீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை, நான் யார்கிட்ட போகிறது? நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல தன்மைக்கு வந்துட்டால் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாகலாம், சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். மூக்கு வழியாக போகிற மூச்சு நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் மூக்கு வழியாக போகின்ற மூச்சு தான், இந்த ரெண்டு நாஸ்டில்ஸில் போகக்கூடிய இந்த மூச்சு தான் உங்களையும் இந்த உலகத்தையும் கனெக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கு. இது உள்முகமாக திரும்பி உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, உள்சுவாசம்ங்கிறார். வெளியையும் நிறுத்தாமல், வெளியையும் விடாமல், உள்ளேயும் நிறுத்தாமல், உள்ளுக்குள்ளேயே ஏற்றி ஏற்றி இறக்குங்கிறார் வள்ளல் பெருமான். கும்பகமும் பண்ணாத, உள்ளேயும் நிறுத்தாத, வெளியும் விடாத. ஏ எப்படி அவன் மூச்சு விடாமல் எப்படி? அது ஒரு டெக்னிக் இருக்காது. நீங்கள் பயிற்சி பரம்பொருள் யோகம் பண்ண பண்ண தான் தெரியும். அது பண்ண பண்ண என்ன ஆகும், பிரச்சனைகள் மூக்கு வழியாக போகக்கூடிய வரைக்கும் உலகத்தை உணர்றீங்க. நீங்கள் மூக்கு வழியாக மூச்சு போச்சுன்னா தான் ஐம்புலன்கள் வேலை செய்யும். ஐம்புலன்கள் வழியாகத்தான் எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு மெசேஜையும் வெளி உலகத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறீங்க. நீங்கள் வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பி விட்டது என்றால் கம்ப்ளீட்டாக திரும்புறதுக்கு ரொம்ப லேட்டாகும், ரொம்ப பாயிண்ட்டு தான் வெளியிலேயே போகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரியும், போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான். ஏன் மனித நிலையிலிருந்து நீங்கள் தெய்வ நிலைக்கு மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல்
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.